இந்த பதிவு மூலமாக ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. கதிர்கள், அதாவது ரேடியேஷன் இல்லையா, எங்கே போனாலும் இப்போ ரேடியேஷன் இருக்குது. செல்ஃபோனில் இருக்குது, செல்ஃபோன் டவரில் இருக்குது, ஒய்ஃபை டிவைஸில் இருக்குது, எங்கே போனாலும் கதிர்கள். ஸோ இந்த கதிர்கள் என்ன பண்ணுது? சில பேர் கேன்சர் காஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆய்வில் தான் இருக்குது. சில பேர் ஆமாங்கிறாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. பல சர்ச்சைகள் அதை சுற்றி. அதெல்லாம் விட்டுடலாம். செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாகிடுச்சு இந்த மாதிரி நல்ல விஷயங்களால். ஆனால் எப்படி கேன்சர் இதை காஸ் பண்ணுது? ரேடியேஷன் எப்படி கேன்சர் காஸ் பண்ணுது? ரேடியேஷன் போய் நம்மளை டிஎன்ஏவை பாதிச்சு அதில் ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடந்து அது பல வித கேன்சராக உருவாகுதுன்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா? கேட்ட மாதிரி முடியாது. ஆனால் உணவுப் பொருட்களில் சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஎன்ஏவை நம்ம பாதுகாக்க முடியும். இந்த கேன்சர் மியூட்டேஷன்ஸ் நடக்கிறத ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஒரு முக்கிய உணவு பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு மூலமாக சொல்ல போகிறேன். எள்ளு, செசமே சீட்ஸ். நமக்கு ஒன்றும் இது பழசு கிடையாது. பட் ஒரு ஆய்வு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆய்வு நான் படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து எள்ளில், அதாவது செசமேல, செசமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம டிஎன்ஏவை பாதுகாக்கிறதாகவும், இந்த டிஎன்ஏ பாதுகாக்கிறது மூலமாக இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் தவிர்க்கிறதாகவும் இப்போ நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ப்ளஸ் ரேடியேஷன் ஒரு பக்கம், ப்ளஸ் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு நச்சுத்தன்மையான ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு. ஸோ அந்த ரேடியோ தெரப்பியில் இருக்கவங்களும் இந்த எள்ளு சாப்பிட்டா அந்த ரேடியோ தெரப்பியோட நெகட்டிவ் இஃபெக்ட்ஸையும் ஓரளவுக்கு குறைக்க முடியும், டிஎன்ஏவை பாதுகாக்க முடியுன்றதையும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிரணும்னு நினச்ச நண்பர்களே, ஏதாவது ஒரு விதமாக எள்ளு உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, உங்கள் டிஎன்ஏவை பாதுகாத்துக்கோங்க நண்பர்களே. நன்றி.